வணக்கம் நேயர்களே, நாம இந்த பகுதியில் பார்க்க போகிறது லெகியம் மற்றும் நான் லெகியம் கிராப்புக்கு உண்டான வேறுபாடும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லெகியம் ஃபாடர் கிராப்பும் நான் லெகியம் ஃபாடர் கிராப்புக்கும் இடைப்பட்ட அந்த வேறுபாடும், அதுக்கு கீழே வந்து என்னென்ன கிராப்ஸ்லாம் இருக்குது, லெகியம் ஃபாடர் கிராப்பில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது, நான் லெகியம் ஃபாடர் கிராப்பில் என்னென்ன கிராப்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து லெகியம் மற்றும் நான் லெகியம் அப்படின்றத வந்து விவசாயிகள் அந்த தீவனத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஃபாடர்ஸ் என்னென்ன ஃபாடர் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லெகியமில் எந்த மாதிரி இருக்கும், நான் லெகியம் கிராப்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து புரியாத ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் லெகியமில் வந்து அந்த நான் லெகியம் லெகியமும் வந்து எப்படி நம்ம வேறுபடுத்துகிறோம் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா, இது ஜென்ரல் பிரின்சிபல், அதாவது லெகியம் நான் லெகியம் இதுக்கு வந்து எப்படி வேறுபடுத்துறோம் அப்படின்னா, அதாவது இதுல வந்து இன்னொரு பேர் இருக்கு, இது வந்து ரூட் நோடு இருக்கிற டைப்பு, இது வந்து நான் ரூட் நோடு இருக்கிற டைப் ஆஃப் லெகியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுல இந்த லெகியம் கிராப்ல இது வந்து ஒரு கிராப் இருக்குதுன்னு வைங்க, அதில் வந்து நிறைய வந்து ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய ரூட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த லெகியம் டைப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரூடு ரூட்ஸ் இருக்கும், ரூட்ஸ் கூட நிறைய நோட்ஸ்லாம் வந்து இருக்கும், நிறைய நோட்ஸ் வந்துருக்கும், இதில் வந்து நோட்ஸ் இருக்காது. அதாவது இது லெகியம் வந்து ரூட் நோடு இருக்கும், அதனோட ரூட்ஸில் இந்த நான் லெகியமில் வந்து ரூட் நோடு வந்து எதுவும் இருக்காது அப்படின்றது, அந்த மாதிரி டைப்ஸில் வந்து இருக்கிறது தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுதான் வந்து பிரின்சிபலும் கூட. இப்போ ஃபாடர் பார்த்திங்க அப்படின்னா லெகியம் ஃபாடர் டைப்பு என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னா, இதுல பெர்சின், ஆல்ஃபா ஆல்ஃபா அதாவது குதிரை மசால், கிளஸ்டர் பீன், ரெட் கிராம், கௌபி, கிரீன் கிராம், இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற கிராப்ஸ் எல்லாமே லெகியம் ஃபாடர் டைப்பு. நான் லெகியம் ஃபாடர் டைப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னா சொர்க்கம், பேடி, மெய்ஸ், பேர்ல் மில்லட் அதாவது கம்பு, கோஎஃப்எஸ் 29, 31, சிஎஸ்வி 33, அடுத்தது ஆப்பிரிக்கன் டால் மைஸ், இது மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் லெகியம் ஃபாடர் கிராப். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா லெகியம் ஃபாடர்லேயே கிராப் டைப்பும் இருக்கும், ட்ரீ டைப்ஸும் இருக்கும் லெகியம்லேயே. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜென்ரலாகவே மோஸ்ட்லி வந்து இதில் ட்ரீ டைப்ஸ் வந்து எதுவும் இருக்காது பெரும்பாலும், இருந்தாலும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ஸ் தான் வந்து இருக்கும், அதாவது இதில் ட்ரீஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இந்த லெகியம் ஃபாடர் கிராப்பில் நான் லெகியம் ஃபாடர் கிராப்பில் வந்து இந்த டைப்ஸில் வந்து ட்ரீஸ் வந்து அவ்வளோ இருக்காது, எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராப்ஸ் டைப் தான். இதில் ட்ரீ டைப்ஸும் பார்த்தீங்கன்னா லெகியம் ஃபாடரில் ட்ரீ டைப்ஸ் அகத்தி, சவுண்டர்,
கல்யாண முருகை இது மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெகிம் ஃபாடர் டைப் ட்ரீ கிராப்ஸ் அதுக்குள்ள வரும். இப்போ இந்த பகுதியில் வந்து லெகிம் மற்றும் நான் லெகிம் உண்டான இயல்பாக இருக்கிற அந்த வேறுபாடும் அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதும் அதுபோக வந்து அது நம்ம கால்நடை விவசாயிகள் முக்கியமாக பார்த்த போது அவங்க அதை எப்படி சூஸ் பண்ணலாம் க்ராப் ஐடென்டிஃபிகேஷனுக்காண்டியும் அதுபோக நான் லெகிம் லெகிம்க்கு உண்டான அதில் என்னென்ன க்ராப்ஸ்லாம் அடங்கியிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நன்றி.